நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா TNCSC நாகப்பட்டினம் ரெக்ரூட்மெண்ட் 2023 ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது நாகப்பட்டினம் மக்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 208 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 8 பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு கிளர்க் அசிஸ்டன்ட் டைப்பான வேலை வாய்ப்பின வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம்னு சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பீப்புளில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வாங்குறது டிபார்ட்மெண்ட்டில் தான் வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெமோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அதில் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த வேலை வாய்ப்பு நான் போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணுற டேட்டப்போ இதெல்லாம் அறிந்து கொள்றது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலும் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போ நான் போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கிளர்க்கு, அசிஸ்டண்ட்டு, செக்யூரிட்டி கார்டு, இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட் என்ன வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 208 போஸ்ட்டுக்கான காலியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th பாஸ்ட்டு 8 டிகிரி, அதாவது 8லேருந்து தொடங்கி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கிற வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 5285 ப்ளஸ் 3499 ப்ளஸ் ட்ராவல்ஸு அலவன்ஸுக்கு வந்து பெர் டேக்கு வந்து 120 ரூபா கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா பர்சனல் இன்டர்வியூ நடக்கும், செகண்ட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வேரியேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது சர்டிஃபிகேட் வேரியேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 26/6/2022 தொடங்கி, ஜூன்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/7/2022 ஜூலை மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஷியல் வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு நான் ஃபார்ம் டெவலப் பண்ணி அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணி அதை கரெக்டாக ஃபில் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து ஒன் டைம் நீங்கள் டூ டைம்ஸ் செக் பண்ணி இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க.